யாராவது ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் அவர்கள் முதலில் கூறும் வார்த்தை என்னவென்றால், கடவுளுக்கு கண் இருக்கிறதா இல்லையா, கடவுள் நம்மை பார்க்கிறாரா இல்லையா என்று கூறுவார்கள். உண்மையில் கடவுள் யாரை தான் பார்ப்பார், கடவுள் யாருக்குத்தான் உதவி செய்வார், அதை பற்றி பார்க்கலாம். கடவுள் யாருக்குத்தான் உதவி செய்வார் என்கின்ற வார்த்தை முதலில் தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் அனைவருக்கும் உதவி செய்வார், ஆனால் அதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும். தகுதி என்பது படித்த பட்டமல்ல. நம் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம், நம் கடவுளின் மீது எவ்வளவு பக்தியை வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமாகும். நம்முடைய கடமைகளை நம் ஒழுங்காக செய்து வந்தாலே கடவுள் நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வார். அதே போல் முக்கியமாக பக்தி, கடவுளின் மீது பக்தி என்பது மிக மிக முக்கியமாகும். மகாபாரத போருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாருக்கு உதவ வேண்டும் என்கின்ற போட்டி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்பட்டது. அப்பொழுது கௌரவர் தரப்பில் இருந்து துரியோதனனும் பாண்டவர் தரப்பில் இருந்து அர்ஜுனரும் கிருஷ்ணரை பார்க்க சென்றார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணர் எப்பொழுது விழித்து யாரை முதலில் பார்க்கிறாரோ அவருக்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உதவுவார் என்று பலராமர் கூறுகிறார். அதனால் துரியோதனனும் மற்றும் அர்ஜுனர் இருவரும் செல்கிறார்கள். கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் தலைப்பக்கமாக துரியோதனன் அமர்ந்து கொண்டார். கிருஷ்ணர் பாதம் வைத்திருக்கும் பக்கத்தில் அர்ஜுனர் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கண் விழித்தவுடன் முதலில் அர்ஜுனரை பார்க்கிறார். அப்பொழுது அர்ஜுனரிடம் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால், அர்ஜுனா, உன்னை தான் நான் முதலில் பார்த்தேன், அதனால் நான் உனக்கு முதலில் நான் உனக்கே உதவி செய்கிறேன், உன் தரப்பில் நான் நிற்கிறேன் என்று கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டு அர்ஜுனருக்கு துணையாக இருந்தார். இதற்கு கிருஷ்ணர் என்ன விளக்கம் கொடுத்தார் என்றால், அர்ஜுனன் என் மீது பக்தியுடனும் மரியாதையுடனும் என் காலுக்கடியில் அமர்ந்தான், ஆனால் துரியோதனனோ அகம்பாவம் பிடித்து அகங்காரத்துடன் என் தலைப்பக்கமாக அமர்ந்தான், அதனால்தான் நான் அர்ஜுனருக்கு உதவினேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமரிடம் கூறுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதும் கடவுளை மிஞ்சிய சக்தி ஒன்றில்லை, கடவுளுக்கு பெரியதாக எதுவும் இல்லை என்று நாம் நினைத்து கடவுளை வணங்கினோம் என்றால் கடவுள் நமக்கு அனைத்தையும் செய்வார். ஆனால் எப்பொழுது கடவுள் இல்லை என்று கூறி நானே தலைவன் என்கின்ற நான் என்கின்ற அகம்பாவத்துடன் இருக்கிறாரோ அவருக்குத்தான் கடவுள் உதவ மாட்டார். கடவுளை வணங்கும் பொழுது நமக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த வரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பது முறையல்ல. இறைவனை வேண்டும் பொழுது, இறைவா எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும், அதை நீ செய் என்று மட்டும் கூறினாலே போதும், கடவுள் நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வார். நம் நினைத்து பார்க்காத அளவிற்கு அவர் நமக்கு செய்வார். இதுதான் உண்மையான தாத்பரியமாகும். உண்மையை கூறினால் மனிதர்களின் சுயநலம் எவ்வாறு என்றால், மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.